ஹாய், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம பைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் வந்தாலே வந்து பைல்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்காது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்காது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்காது. ஸோ அதனால பைல்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப அக்ரவேட் ஆகும், மோஷன் போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சம்மர் சீசனில் பைல்ஸ் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஜென்ரலாக பைல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்னொன்று வந்து இன்டர்னல் பைல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாலாக பிரிச்சிருப்பாங்க, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அண்ட் கிரேட் 4. கிரேட் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் பைல்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட வெயின்ஸ் வந்து ஸ்வெல்லன் ஆயிருக்கும். ஸோ மோஷன் போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக, பேர்னிங் சென்சேஷனோட உள்ளே ஏதோ ஆணி வச்சு குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் பெயின் இருக்கும். அதே கிரேட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயினோட மோஷன் போகும்போது பெயினோட சேர்த்து ஒரு சின்னதாக சதை மாதிரி வந்து வெளியே வந்துட்டு அதே தானாக உள்ளே போயிடும். அதே கிரேட் 3ல பார்த்தீங்கன்னா சதை வெளியே வந்துட்டு உள்ளே போகாது, நம்ம கை வச்சு புஷ் பண்ணோன்னா அது உள்ளே போகும். கிரேட் 4ல பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக வெளியே வந்திருக்கும், நம்ம கை வச்சு உள்ளே புஷ் பண்ணாலும் போகாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிரேட் 3 அண்ட் 4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ஜரி மெத்தட் வந்து நமக்கு அலோபதிலையும் இருக்குது, ஆயுர்வேதாலையுமே வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு சர்ஜரி மெத்தடும் இருக்குது. திரும்ப பைல்ஸ் வராமையும் அதை பார்த்துக்கும். ஸோ பைல்ஸ்னால் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயினாக போவீங்க, பெயின்ஃபுல்லாக இருக்கும். மோஷன் போனதுக்கப்புறம் ரொம்ப வலியோடு இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். மோஷன் போகிற இடத்துல வந்து ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக வந்த மாதிரி இருக்கும். பட் யாருக்கு இந்த பைல்ஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா, தண்ணியே குடிக்காதவங்களுக்கு, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடாதவங்களுக்கு, டயட்டில் வந்து நிறையா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரும். அதே மாதிரி ரொம்ப ஹீட்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் கண்டிப்பாக வரும். உட்காந்துட்டே பார்க்குற ஜாப் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாள் இருக்குது, ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி தான் மோஷன் போவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை போனாலுமே வந்து முக்கி போகிற மாதிரி இருக்குது. நிறைய காரமான ஃபுட்ஸும் ரொம்ப ட்ரையான ஃபுட்ஸ் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோஷன் வந்து கான்ஸ்டிபேட் ஆகி பைல்ஸாக வரும். அதே மாதிரி உங்கள் பாடியில் வந்து மெட்டபாலிசம் அப்படின்றது ஒன்று இல்லை, உங்களோட டைஜஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த சம்மரில் வந்து பைல்ஸ் வந்து ரொம்ப நம்மளை வந்து வாட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஃபுட் மூலியமாக நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் ஒரு நாளைக்கு அளந்து வச்சு தாக அடிக்கதோ இல்லையோ, குடிக்க பிடிக்கதோ இல்லையோ 3 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிச்ச முடியுங்க. அந்த தண்ணியில் வந்து சப்ஜா சீட்ஸோ இல்லை பாதாம் பிசினோ அந்த மாதிரி குளிர்ச்சியான உணவை வந்து போட்டு குடிங்க. குளிர்ச்சியான உணவு வேறு, கூலாக சாப்பிட்றது வேறு. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. குளிர்ச்சியாக இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, இப்போ மட்டன்னா குளிர்ச்சி, சப்ஜா சீட்ஸ்னால் குளிர்ச்சி, அதே சியா சீட்ஸ்னால் உங்களுக்கு ஹீட், இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆயுர்வேதா பொறுத்தபடி. நான் சொல்கிறது வந்து பேசிக்காக இந்த அந்த உணவுக்கு வந்து உங்கள் உடம்புல குளிர்ச்சியை வந்து தூண்டுற தன்மை இருக்கிற அந்த மாதிரி உணவை வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இளநீர் சாப்பிட்லாம், நொங்கு சாப்பிட்லாம், மோர் குடிக்கலாம், கிட்னி பழம் நிறையா சாப்பிட்லாம், வெண்பூசணி ஜூஸ் குடிக்கலாம், சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட டயட்டில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மலத்தை இலகுற மாதிரி ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம், பீட்ரூட் கேரட்டுன்னு குடிக்கலாம், பீட்ரூட் ஆப்பிள்னு குடிக்கலாம், இல்லை ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டுன்னு குடிக்கலாம், பீட்ரூட் அண்ட் பொமக்ரனட் அந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்சர்ஸ் ஆஃப் ஜூஸ் வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் உணவில் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரை வந்து போடுறத தவிர்த்துக்கோங்க. சில்லி பவுடருக்கு பதில் நீங்கள் பெப்பரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது, பைல்ஸுக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் மோஷன் டைட்டாக இருக்குது அப்படின்னா, டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஆயில் இன்டேக் எடுக்கிற ரொட்டீனாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சூட் ஆகுறதுன்றது கோகனட் ஆயில். ஒரு 2 டீஸ்பூன் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் ஹாஃப் டம்ளர் வார்ம் வாட்டரில் கலக்கி குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் திரும்ப குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா வயிறு சுத்தமாக கிளியர் ஆகும், மோஷனும் உங்களுக்கு கான்ஸ்டிபேட்டடாக இருக்காது. ஒன்று இது பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து எண்ணெயெல்லாம் கொடுக்க பிடிக்கலை அப்படின்னா, ரெண்டாவதாக வந்து ஈவினிங் வந்தோடனே ஒரு 6 மணி போல் த்ரிஃபலா சூர்ணம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் மாதிரி கலக்கி குடிக்கலாம். த்ரிஃபலா சூர்ணம் பட் ஜென்ரலாகவே கசப்பாக தான் இருக்கும், பட் அதை வந்து நீங்கள் சூர்ணமாக சாப்பிட்டா தான் இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து சூர்ணம் தான் பெனிஃபிட்டட். பட் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான மெத்தட் வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் குடிக்கிறது தான். அதே மாதிரி ரொம்ப பைல்ஸால் சஃபர் ஆகிறீங்க அப்படின்னா, துத்தி இலை அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும், கிராமத்து சைடில் வந்து நல்லாவே கிடைக்கும். பட் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா துத்தி இலை அப்படின்ற பவுடர் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து டெய்லி காலையில் வந்து டீ டிகாஷன் மாதிரி போட்டு குடிச்சிருங்க. அதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப பெயின், ப்ளீடிங் பைல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்கள். ப்ளீடிங் பைல்ஸ் மாதிரி இல்லை பட் பெயின் மட்டும் இருக்குது, அப்படியே ஆணி குத்துற மாதிரி வலிக்குது,
அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக சிட்ஸ் பாத் எடுக்க மறக்காதீங்க. டெய்லி வீட்டுக்கு வந்தோடனே சிட்ஸ் பாத் எடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹீலிங் பவர் கொடுக்குற ஒரு விஷயம். அந்த சிட்ஸ் பாத்தில் வந்து நீங்கள் த்ரிஃபலா சூர்ணம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் வந்து நீங்கள் சிட்ஸ் பாத் எடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் சீசன் பைல்ஸோட வேதனை இல்லாமல் ஈஸியாக கடந்து போக நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.